அப்படிய அப்ரோச் என்னதுங்க கனெக்டர், இந்த க்வெஸ்சனுக்கு அப்ரோச் என்னது அனைட்டா, இந்த க்வெஸ்சனுக்கு அப்ரோச் என்னதுங்க, கண்டிப்பா என்ன பண்ணணும், ரீட் பண்ணாம குதிக்க முடியாது இந்த இடத்துல, எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது சரியா. இந்த இடத்துல கண்டிப்பா என்னதான் பண்ணியாகணும், ரீட் பண்ணிதான் ஃபுல்லா ரீட் பண்றோம். இன்வெஸ்ட் பண்றாங்க எம்ப்ளாயி ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு, எதுக்கு, ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அடுத்தது இட்டு ஃபாஸ்ட் அப்படின்னா என்னது, வளர்க்கிறது, என்ன வளர்த்துச்சு, கல்ச்சர் ஆஃப் கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்து ஸ்கில் கொடுக்குறாங்கல்ல, இதுதான் வளர்க்குது ஒரு கல்ச்சர் ஆஃப் கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். கண்டிப்பா ஆப்போசிட் வராது, கரெக்டா, ஆப்போசிட் ஒன் வராது, ஆப்போசிட் டூ வராது, ரைட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன எடுத்தோம், ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் சொல்லலைங்க, இங்க சொல்ற பாயிண்ட்க்கு அடிஷனலா ஒன்று சொல்றாங்க, ஃபர்தர் மோர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டீம் சக்சஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் த நியூ சாஃப்ட்வேர் இம்ப்ரூவிங் ஓவர் ஆல் எஃபிஷியன்சி அண்ட் ரெடியூசிங் ஆப்ரேஷனல் காஸ்ட். சரி, இப்போ சக்சஸ்ஃபுல்லி கிட்டு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது, ஆப்போசிட் வராது, ரைட், வராது இல்லையா. வேற ஒவ்வொரு எங்கெங்க இருக்கு தெரிய மாட்டேங்குது, நான் மறைச்சா மோர் ஓவர் ஹவரா தெரியுமா, ஹென்ஸ் இருக்குங்க, ஹென்ஸ் என்னது, ரீசன் ரிசல்ட், ரைட். அடுத்தது இன் லைட் ஆஃப் என்ன எடுத்தங்க, லைட் ஆஃப் அப்படின்னா என்ன எடுத்தோம், இன் லைட் ஆஃப் அப்படின்னா என்ன எடுத்தோங்க, லைட் ஆஃப்னா பேக்ரவுண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம், இப்படி ஒண்ணு பேக்ரவுண்ட்ல நடந்துச்சு அதனால ஒண்ணு நடந்துச்சு அப்படின்ட்டு. ஆன்சர் என்ன போடலாங்க, ஆன்சர் என்ன போடலாம், லைட் ஆஃப், ஆன்சர் என்ன சொன்னா, என்ன சொன்னேன், ஹென்ஸ் சொல்லியிருப்பேன், சரி ஓகே. ஹென்ஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹென்ஸ்ங்கிறது எதை எதையும் சேர்க்கும், ரீசன் ரிசல்ட் சேர்க்கும், அது ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சாஃப்ட்வேர், அதனாலதான் எஃபிஷியன்சி என்ன ஆகுது, கரெக்டா, ரீசன்ட் ரிசல்ட்டா வருமா வராதா, வரும். நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹென்ஸ்ங்கிறது காசையும் காசையும் தான் சேர்க்கும், இங்க என்னது இல்ல, ரெண்டு கிளாஸ் இல்ல, இது மட்டும்தான் கிளாஸ், இது கிளாஸ் கிடையாது, இது ஃப்ரேஸ். இதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க நன் ஆஃப் தீஸ் போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இல்ல இதை மைண்ட்ல வச்சு, ஆமா இதை மைண்ட்ல வச்சு நன் ஆஃப் தீஸ் மட்டும் தான் போட முடியும், மோர் ஹவர் போட முடியுமா, மோர் ஹவர் எதையும் எதையும் தான் சேர்க்கும், கிளாஸையும் கிளாஸையும். அப்ப ஒன்னு ஹென்ஸ் போட்டிருக்கணும், பின்னாடி வரக்கூடியது சஞ்சயங்க, சொல்லுங்க ப்ரோ, ஹென்ஸ் த ஹென்ஸ் த டீம் வாஸ் இம்ப்ரூவிங்கா, சரி மாறி சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க கரெக்டா, அது மாத்துங்க, எப்படிங்க மாத்தணும், டீம் வாஸ் இம்ப்ரூவிங் கரெக்டா, தப்பான்னு சொல்லுங்க, தப்பா, அப்ப என்ன மாத்துறது, சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ்ட் ஓவரால் எஃபிஷியன்சி போடலாம், டீம் இம்ப்ரூவ்ட் ஓவரால் எஃபிஷியன்சி போடலாம், மாஸ் இம்ப்ரூவிங் தப்பு அப்படின்ட்டு இல்ல, போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது, டென்ஸ் எல்லாம் நீங்க இங்க பார்க்க வேண்டாங்க, ரீசன்ட் ரிசல்ட், இதை நான் என்னவா மாத்தணும், இம்ப்ரூவ்ட் ஓவரால் எஃபிஷியன்சி அண்ட் ரெடியூஸ்டுன்னு போடணும்,
இம்ப்ரூவ்டு போட்டீங்கன்னா இங்கேயும் என்ன போடுறீங்களோ அதுதான் இங்கேயும் போடணும். சரியா? ஆன்சர் ஹென்ஸ் போடணும், ஆனா மாத்திக்கணும். ரைட். த அன்எக்ஸ்பெக்டட் டிலே இன் த சப்ளை செயின் டிஸ்ரப்டட் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல்ஸ். இட்டு வருது. கம்பெனி ஹேட் டு ரிவைஸ் இட்ஸ் டெலிவரி டைம் லைன். ஹேட் டுனா பண்ண வேண்டும். ஹேட் டுனா என்ன அர்த்தங்க? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். இங்க பிரச்சனை ஆகுது, அதனால இதை பண்ணணும். கரெக்டா? இங்க வந்து ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் டிஸ்ரப்ட் ஆகுது, எதிர்பாராத டிலே வருது, அதனால டெலிவரி டைம் லைன்ஸ், அதனால டெலிவரி டைம் லைன்ஸ் ரிவைஸ் பண்ணணும். ரீசன் ரிசல்ட்ஸ் கான்சிக்வென்ட்லி, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். She decided to accept the job offer with some reservations about the demanding workload. அக்செப்ட் பண்றாங்க, ஆனாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒர்க்லோட பத்தின கொஞ்சம் ரிசர்வேஷன்ஸ். ரிசர்வேஷன்ஸ் என்ன மீனிங்னா சம் டவுட்ஸ். மீனிங் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். சரியா? இந்த சென்டென்ஸ் மீனிங் தெரியாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரிசர்வேஷன்ஸ் நம்மால என்னதோ நினைச்சிருப்போம். இந்த சென்டென்ஸுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. டிமாண்டிங் ஒர்க்லோடு பத்தி அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? டவுட் இருந்துச்சுன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? டிமாண்டிங் ஒர்க்லோடு பத்தி வேகன்சி இருந்துச்சுன்னா டிமாண்டிங் ஒர்க் லோட் இருந்துச்சு. ரைட். அப்படி புரிஞ்சுக்கலாம். டிமாண்டிங் ஒர்க் லோட் பத்தி டவுட்ஸ் இருந்துச்சுன்னு எடுக்கணும். ரைட். இது பாசிட்டிவ்ங்க, இது நெகட்டிவ். ரைட்டா? சோ எப்படி போடலாம்? ஆப்போசிட் 1 இல்ல ஆப்போசிட் 2? ஆப்போசிட் 1 ஆப்போசிட் 2 எங்க இருக்கு? ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஆல்பியட். ஆல்பியட் என்னது? ஆல்தோ. தோ ஆல்தோ ஈவன் தோ தான் இந்த ஆல்பியட். சரியா? ப்ரிபோஷனா கன்ஜங்ஷனா? ப்ரிபோஷன் சொல்லி கொடுத்தனா கன்ஜங்ஷன் சொல்லி கொடுத்தனா? தேடுங்க தேடுங்க தேடுங்க, இதுல நிக்க மாட்டேங்குது இல்ல. தேடுங்க, கூகுள்ல தேடுங்க. நோட்ல தேடுறது ரொம்ப கஷ்டம். க்வெஸ்சன் சொல்லி கொடுத்தனா? கேட்டீங்களா? அது கன்ஜங்ஷனா வருங்க, ப்ரொபோஷனாவும் வருமானு பாருங்க, வேற ஒண்ணு இல்ல. ஆல்பியட் அப்படின்னா கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் எதை எதையும் சேர்க்கணும். கன்ஜங்ஷன் தானே வருது, கன்ஜங்ஷன் தான். ரைட். இப்ப சொல்லுங்க, திருப்பியும் சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாதா? சேர்க்க முடியுமா முடியாதாங்க? ரெண்டு கிளாஸ் வேணுமா? ரெண்டாவது இருக்கிறத நம்ம என்னவா மாத்த போறோம்? திரும்ப கிளாஸா மாத்த போறோம். க்வெஸ்சன் டெஸ்ட்ல உங்களுக்கு இப்படி வராது. போர்ஷன் வந்துச்சுன்னா ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ் தான் கனெக்ட் ஆகும். வந்துச்சுன்னா கிளாஸ் அண்ட் கிளாஸ். அப்புறம் மாத்துங்க. ஆல்பியட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன போடணும்? கூட அடிச்சிருங்க. வித்து கஷ்டமா இருந்துச்சு, வித்து அடிச்சிருங்க. ஆல்பியட் என்ன போடலாமா இல்ல ஷி ஹேட் போடலாமா? ஹேட்னு என்ன இருக்கும் வச்சிருக்கிறா? என்ன வச்சிருக்கிறா இவ? சில டவுட்ஸ் இவளுக்கு இருக்கிறது. எதை பத்தினது? டிமாண்டிங் ஒர்க்லோடு பத்தி. நல்ல க்வெஸ்சன். பாருங்க 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 பாருங்க. ஃபேசிங் சேலஞ்சஸ் டியூரிங் த ப்ராஜெக்ட். பாசிட்டிவ் நெகட்டிவா? பாசிட்டிவ் நெகட்டிவா? நெகட்டிவ். அடுத்தது, டீம் மேனேஜ் டு டெலிவர் அ சக்சஸ்ஃபுல் அவுட்கம். சரி, ஸ்ரீ தான உங்க பேரு. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது பிரேஸ், இது கிளாஸ்.
பார்த்தோடனே ஆன்சர் சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் இன் அதர் வேர்ட்ஸ் வருமா வராதா? வராது. சொன்னதே வேற வார்த்தையில சொன்னாதான் இன் அதர் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வார்த்தை வருமா வராதா? வரும். வேற ஆப்போசிட் ஏதாவது இருக்குதா? இருக்கா இல்லையாங்க? ஆன் த அதர் ஹேண்ட் தான் ஒண்ணு சொல்லிட்டு அப்படியே மாத்தி சொல்றதுதான் ஆன் த அதர் ஹேண்ட். இது காஸ் அண்ட் கிளாஸ், இது ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ், இது ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ். இடிஞ்சி மேல ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ் தான் இருந்துச்சு. அப்ப எந்த வார்த்தை போடணும்? completed her work ahead of schedule. ஷெட்யூலுக்கு முன்னாடி இவ வேலையை முடிச்சிட்டா. ரைட், பாசிட்டிவ். அடுத்து she volunteered to assist her colleagues with their tasks. volunteer பண்றாங்க, என்ன பண்றாங்க? மத்தவங்களுக்கு என்ன பண்றதுக்கு? ஹெல்ப் பண்றதுக்கு. ரைட்ஸ், எனக்கு இது ஆன்சரா வராதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வராது. அடுத்து despite வராது. சிமிலர்லி வரும் இல்லைன்னா ஆன் டாப் ஆஃப் தட். ஆன் டாப் ஆஃப் தட்னா அதுக்கு மேல ஒரு விஷயம் பண்றாங்க, அதுவே பெரிய விஷயம், அதுக்கு மேல இன்னொரு விஷயம் பண்றாங்க, அதான் ஆன் டாப் ஆஃப் தட். சிமிலர்லினா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் பண்றாங்க அதுக்கு மாதிரி இன்னொரு. ரைட், ரெண்டுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான். ஆன் டாப் ஆஃப் தட் என்ன மீனிங் சொல்லியிருக்கேன் இப்போ? ஒரு விஷயம் பண்றாங்க அதுக்கு மேல இன்னொன்று பண்றாங்க. ஆன்சர் என்னது? ஆன்சர் என்னது? ஆன் டாப் ஆஃப் தட். இதான் ஆன்சர் சொன்னேன். பிடிஎஃப் குரூப்ல போட்டுக்கல. எத்தனை பேஜ்னு பாத்தீங்களா? ஒவ்வொரு மாசத்துக்கும் அது வரும். ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்த மாதிரி 100 பக்கம் வரும். ஃபிலிம்ஸ் கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயா நான் பண்ணாதீங்க, அப்பதான் டெஸ்ட் வைக்க முடியும். ஐயா எனக்கு கஷ்டமா இருக்கும், நீங்க இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, நான் எதுல இருந்து டெஸ்ட் வைப்பேன். வாங்க. சி ரைட், சி எக்ஸெல் இன் போத் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ரைட், பாசிட்டிவ். அடுத்தது ஹர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் மேட் ஹர் எ ரெஸ்பெக்டட் ஃபிகர் அமாங் ஹர் பியர்ஸ். பியர்ஸ் யாருங்க? ஃப்ரெண்ட்ஸா? பியர்ஸ்னா உங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியவங்க. ரைட், இது வராது, இது வராது, இது வராது, இது வராது. என்ன போடலாம்? தி சேம் வேனா அதே மாதிரி, மோர் ஓவர்னா இன் அடிஷன். ரெண்டுல எதுனாலும் நீங்க போட்டுக்கிறீங்க, பிரச்சனை கிடையாது. சரியா? ரெண்டுல எதுனாலும் போட்டுக்கிறீங்க. ஆக்சுவல் ஆன்சர் என்ன சொன்னேன்? மோர் ஓவரா? தி சேம் வேனா உங்க சொன்னதையே அப்படியே திருப்பி சொல்லணுங்க. சொன்னதையே திருப்பி சொல்ற மாதிரி தானே இருக்கு இல்லையா? என்ன போட்டிருக்காங்க? எக்ஸல் ஆறாங்க. இங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவங்களை எப்படி ஆகுது? ரெஸ்பெக்டட் ஃபிகர் ஆகுது. ரெண்டுல எதுனாலும் போட்டுக்கிறீங்க. நம்மளுக்கு திருப்பி சொல்ற ஆன்சர் இல்ல, இதுதான் முக்கியம். கான்செப்ட் தான் முக்கியம். கன்ஜங்ஷன் ஆன் டாப் ஆஃப் தட் வந்துருச்சு. ஆன் டாப் ஆஃப் வரல. On top of preposition, திரும்ப that pronoun வந்துருச்சு. அதே தாங்க இன் த சேம் வைன் பார்க். இன் த சேம் வைன் ப்ரிபோஷன், இது ப்ரிபோஷனல் வந்துருச்சு. கன்ஜங்ஷன் யா, இது பாதியில நின்னுச்சுன்னாதான் ப்ரிபோஷன். Company implemented a new marketing strategy. Positive. Nadi. Significant increase. Right. Significant increase. As a result. இதுக்கு சொல்லி தரேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். As a result னா என்னது? As a result of னா என்னது? Of னா என்னது? Preposition. As a result னா என்னது? Conjunction. Tackled the problems in a unique way. Positive. அடுத்தது his colleagues adopted his innovative approach. அண்டா வேஸ்ட். எனக்கு ரெண்டு சேம் டைப்பா ஆப்போசிட்டா? ரீசன் ரிசல்ட் மாதிரி இருக்கா? ரெண்டும் ஒரே மாதிரியா வேற மாதிரியா? அதை மட்டும் சொல்லுங்க.
சேம் டைப் தானே? ஒன்னு இது சேம் டைப்பா வரப்போது இல்ல ரீசன்ட் ரிசல்ட்டா வரப்போது? ஆப்போசிட்டா கண்டிப்பா வராது. ரைட், போயிட்டு வராது. நாட் வித் ஸ்டாண்டிங் என்னதுங்க, என்னது இதுக்கு மீனிங் என்னது? நாட் வித் ஸ்டாண்டிங் எந்த குரூப்ல வரும்? ஆப்போசிட் ஒன் நாட் டூவா? நாட் வித் ஸ்டாண்டிங் எங்க வரும்? ஒன் நாட் டூவா? ஒன் நாட் டூவா? அதுக்கு போவோம். இது ப்ரிபோசிஷன் தான், சரியா? இது ஆப்போசிட் ஒன்னா இல்ல டூவா? ஒன்னு இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட், எனக்கு சேம் டைப் தானே வேணும். போட்டுக்கலாம், ரெண்டுமே போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இவரு பண்றாருல்ல, இவரு பண்றாரு அதே இதைதான் இவங்க பண்றாங்க, கரெக்டா? கொலீக்ஸ் adopted his innovative approach. சரியா? இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்க எதை சூஸ் பண்ணலாம்? In a similar fashion. ஏன் அவங்க ஒண்ணு சொல்லிட்டு அடிஷ்னலா இன்னொன்னு சொல்லலைங்க, சொன்ன விஷயத்த மாதிரியே இன்னொன்னு சொல்றோம். சரியா? அதனால என்னதான் போடணும்? In a similar fashion. Moreover, இல்ல in a similar fashion ல தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன். ரெண்டுல எது போட்டாலும் எனக்கு பரவாயில்ல, கொஞ்சம் படிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். கிளியர் ஆன்சர் போடணும்னா ஆன்சர் என்னதான்? இன் எ சிமிலர் ஃபேஷன். வராதுங்க, ஐபிஎல் தேர்ட் ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா ஆன்சர் போட்டுருக்கு தப்பு. மாத்திருங்க, ஈஸியா ஈஸியா கேக்காங்களே, க்வெஸ்சன் ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்தாங்க. இது பத்து ஈஸியா கஷ்டமா? His knowledge of the industry was and his ability to adapt was impressive. Extensive ஆ இருந்துச்சு, எக்ஸ்டென்சிவ்னா நிறைய இருந்துச்சு, அடாப்ட் பண்றது இம்ப்ரெசிவா இருந்துச்சு, ரெண்டுமே என்னது? ரைட், பாசிட்டிவ். His leadership skills, strategic insight were highly valued. இதுவும் பாசிட்டிவ், இது கண்டிப்பா வராது, பட்டு வராது. ரைட், ஆல்தோ வராது. அடுத்தது as a result வருமா வராதாங்க? சரி, மார்க்கெட் கண்டிப்பா as a result இருக்கட்டும், as a result இருக்கட்டும், ரெண்டு வராது. ஃபர்தர் மோர் ஓகே வர வாய்ப்பு இருக்கு. இந்த சேம் வெயின் வருமா? இந்த சேம் வெயின் வருமாங்க, சொன்னது அதே மாதிரி தான் பின்னாடி சொல்றாங்களா? ரைட், அப்ப இதை எலிமினேட் பண்ணிடுவோம். இப்போ ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஃபர்தர் மோரா சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிடுவோம், சரியா? என்ன இருக்கு சென்டென்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவோம், வாசிப்போமா? ஹிஸ் நாலேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நாலேஜ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி வாஸ் எக்ஸ்டென்சிவ். ரைட், அடுத்தது and his ability to adapt to changing market conditions was impressive. அப்ப இவர் சேஞ்ச் பண்றாரு, தன்னையே மாத்திக்கிறதுக்கான எபிலிட்டியும் இம்ப்ரெசிவா இருக்கு, சரியா? இப்ப அதனால போட முடியுமா அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு? ஹிஸ், அதனால இதெல்லாம் இம்ப்ரெசிவா இருக்கு, இது எக்ஸ்டென்சிவா இருக்கு, அதனால அவருடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸும் ஸ்ட்ராட்டஜிக் இன்சைட்ஸும் highly valued by the company's executive team. போடலாமா போட முடியாதான்னு சொல்லுங்க. போடலாமா போட முடியாதா? knowledge of the industry-ங்க ஒண்ணு, இன்னொன்னு அவர் என்ன பண்றாரு? தன்னையே இப்படி பண்ணிக்கிறாரு, அடாப்ட் பண்ணிக்கிறாரு. இப்படி இருக்கிறதுனாலதான் அவருடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸும் ஸ்ட்ராட்டஜிக் இன்சைட்ஸும் எப்படி இருக்குது?
வேல்யூபுளா இருக்கு. நீங்க பாருங்க, இது அவரை பத்தினது. செகண்ட் பாயிண்ட் யாரை பத்தினது? யாரை பத்தினது? கம்பெனியுடைய எக்ஸிகியூட்டிவ் டீம். அவர் எப்படி பாக்குது? ஏன் அப்படி பாக்குது? அவருக்கு அந்த ஸ்கில் இருக்கு, அதனாலதான் அவரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸையும் ஸ்ட்ராட்டஜிக் இன்சைட்ஸையும் அதிகமா என்ன பண்றாங்க? வேல்யூ பண்றாங்க. நான் என்ன ஆன்சர் போடலாம்? As a result. என்ன சொன்னமா இந்த க்வெஸ்சனுக்கு? போடலாங்க, கிளியரா இருக்கு, கொஞ்சம் கிளியரா இருக்கீங்க. ஆஸ் அ ரிசல்ட் கொஞ்சம் பாட்டுங்க வரும் தாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ப்ராஃபிட் என்னாச்சு? ஸ்டெடிலி இன்க்ரீசிங் ரைட், பாசிட்டிவ் தானே? மார்க்கெட் ஷேர் ஹாஸ் எக்ஸ்பேண்டட் சிக்னிபிகன்ட்லி, டூ பாசிட்டிவ். கண்டிப்பா எது வராது? ஆல்தோ வராது, ஹவோவர் வராது, ஃபார் இன்ஸ்டன்ஸும் வராது. ஆன்சர் ஃபர்தர் மோர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பேஷன்ஸ் சிம்டம்ஸ் பர்சன்ட் ஓவர் டைம். அப்ப டைம் ஆக ஆக பேஷண்ட் சிம்டம்ஸ் என்னாச்சு? மோசமாச்சு. இதோட எக்ஸாம்பிளா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு மார்க்கெட் ஷேர் எக்ஸ்பேண்ட் ஆகுறது கிடையாது. மார்க்கெட் ஷேர் என்னது? எங்க சொல்றாங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்களா? இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லணும்? இந்த டிவிஷன்ல ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி சொல்லணும். டோட்டல் மார்க்கெட் ஷேர் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனா மார்க்கெட் ஷேர் எக்ஸ்பேண்ட் ஆகத்தான் செய்யும். இதுக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் உள்ள போறீங்க எனக்கு புரியல. பிரச்சனை வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் ஷேரு இது எக்ஸ்பேண்ட் ஆகுறது தெரியல. யா அதனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு. இங்கே நீங்கள் கீழே போக அவசியமே கிடையாதுங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிறைய விஷயம் சொல்லிட்டு அதுலேருந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸாம்பிள். இங்கே ஸ்பெசிஃபிக் ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ரைட்டு, டிசிஷன் டு எக்ஸ்ப்ளோர் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். அங்க சிம்டம்ஸ் என்னாச்சு? பர்சன் ஆச்சு, டிசிஷன் வேற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பாக்குறாங்க. எது போடலாங்க? போயிட்டு போட முடியாது. அதனால அதனால அவங்கள்ட்ட என்ன சொன்னா ப்ளீஸ் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு அதனால சொன்னேன். இன்ஸ் கிளாஸையும் கிளாஸையும் தான் சேர்க்கும். மேல கிளாஸ் இருக்கு, இங்க பிரேஸ் தான் இருக்கு. இந்த கிளாஸா மாத்துக்கு பார்க்கும். இன்ஸ் There was a decision to explore alternative treatment options. இப்படி போடலாமா? போடலாமா? போடக்கூடாதாங்க. மேல சிச்சுவேஷன் மோசமாகுது, சிம்டம்ஸ் மோசமாகுது, அதனால இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க? ஆல்டர்னேட் டிசிஷன், ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் யோசிக்கிறாங்க. இன் லைட் ஆஃப்னா இந்த பேக்ரவுண்ட் ஆஃப், சரியா? இது ரீசனுக்குங்க. இது திரும்ப எந்த எதை எதையும் கனெக்ட் பண்ணும்? பிரேஸையும் கிளாஸையும் கனெக்ட் பண்ணும். சரியா? இன் லைட் ஆஃப், இன் பேக்ரவுண்ட் ஆஃப்னு சொன்னேன்ல, கொஞ்சம் மண்டையில் அதை ஏற்றிக்கிடுங்க. ரீசன் போடுவோம், சரியா? இந்த பேக்ரவுண்டில் இது இருக்கிறதுனால அப்படின்னு போடுவோம். இப்போ நல்லா பாருங்க, லைட் ஆஃப் ரீசன் நான் சொல்லிட்டேன். இது எதை எதையும் கனெக்ட் பண்ணணும்? பிரேஸையும் கிளாஸையும் கனெக்ட் பண்ணணுமா? எது பிரேஸாக இருக்கும்? போட்டுட்டு இதுதான் என்னவா இருக்கணும், பின்னாடி இருக்குது என்னவா இருக்கணும்? ஆனா அப்படியே மாறி இருக்கு. இங்கிட்டு என்ன இருக்குது? கிளாஸ் இருக்கு, இங்கிட்டு நம்ம எதை கன்சிடர் பண்ணல? இன் லைட் ஆஃப் கன்சிடர் பண்ணல. பாருங்க, இது நீங்க ஜென்ரலான ஒரு ஐடியாக்குள்ள போகாம
எக்ஸ்ட்ராவா ஆல்டர்னேட்டா ஒரு சைடுக்குள்ள போறீங்க. நார்மலா யோசிங்க, நார்மலா யோசிங்க. முடிவு எடுக்கிறாங்கல்ல, ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் போறதுக்கு முடிவு எடுக்கிறாங்கல்ல, இதுக்கு இது ரீசனா தான் ஜென்ரலா இருக்கும். நீங்க சொல்றது ரேரான கேஸ், எப்பவுமே ரேரான கேஸுக்கு போக கூடாது. எப்பவுமே எங்கனாலுமே நீங்க எக்ஸப்ஷனை பார்க்க கூடாது, நீங்க ஜென்ரலா இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்கணும். ஜென்ரல் ரூல் என்னது, சிம்டம்ஸ் மோசமாகுது அதனால ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட்னால சிம்டம்ஸ் மோசமாகிறதுங்கிறது அடிக்கடி நடக்கிற விஷயம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இங்கேன்னு இல்லை ப்ரோ, இங்கேன்னு இல்லை. அது நீங்க சொல்ற, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இங்கேன்னு இல்லை, எந்த க்வெஸ்சன்னாலும் நீங்க அப்படி அப்ரோச் பண்ணாது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வெதர் க்வெஸ்சன், வெதர் ஃபோர்காஸ்ட் ப்ரெடிக்டட் ரெயின் ஃபார் தி வீக்கெண்ட், வி டிசைடட் டு கோ கேம்பிங். ஈஸி, எனிவே நான் எப்படினாலும் நாங்க கேம்பிங் போலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இங்க மழை பெய்யுது ஆனாலும் நாங்க என்ன பண்ண போறோம், கேம்பிங் போற போறோம். எந்த வார்த்தை பட்டு ஃபினிஷ்ட். ரொம்ப ஈஸி க்வெஸ்சன். நாலாவது, மூவி ரிசீவ்டு ரிவ்யூஸ் ஸ்டில் கேதர்டு அட்டென்ஷன் ரைட்ஸ் என்ன போடலாம் அடிக்குது. மூவி ரிசீவ்டு இஸ் ரிவ்யூஸ் இட் ஸ்டில் கேதர்டு அட்டென்ஷன். சேம் டைப், ஆப்போசிட் டைப், ரீசன்ட் ரிசல்ட்டா ஆப்போசிட் டைப் என்ன போடலாம், ஆல்பியட். நெக்ஸ்ட் சேம் டைப்பா, ஆப்போசிட் மிக்சட் ரிவ்யூஸ் என்னதுங்க, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குங்கிறாங்க ஆனாலும் அதே அட்டென்ஷனை கேதர் பண்ணு. பிஸி ஷெட்யூல் இருக்குது, juggling work and family responsibilities. அடுத்தது, she dedicated her weekends to volunteering at a local animal shelter. Sentence புரிஞ்சிச்சுனாலே answer போடலாம். ஏற்கனவே ஷெட்யூல் எப்படி இருக்குது, பிஸியா தான் இருக்குது. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, work and family responsibilities juggle பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே டைம் இல்ல, weekend ல என்ன பண்றாங்க, volunteer போறாங்க. அப்ப டைம் இல்ல ஆனாலும் வாலண்டரி ஒர்க் போறான். டிஸ்பைட் எதையும் எதையும் சேர்க்கணும், ப்ரிபோஷன் அண்ட் சாரி ப்ரிபோஷன் டிஸ்பைட்ங்கிற ப்ரிபோஷன் ஃப்ரேஸ் அண்ட் ஃப்ரேஸ் இருக்கா, எது ஃப்ரேஸ், பிஸி ஷெட்யூல் தான் ஃப்ரேஸ், இது கிளாஸ். அப்ப இந்த இடத்துல டிஸ்பைட் போடுவோம், ஆப்போசிட் ஒன் கரெக்டா இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், research findings suggest a correlation between diet and cognitive function. அடுத்து they emphasize, ஏ இந்த research findings இங்க suggest பண்ணுது, இங்க emphasize பண்ணுது, the importance of exercise for overall brain development right. என்ன போடலாம், also போடலாமா similarly போடலாமா, also வா similarly யாங்க, ஆல்சோ தான் கரெக்ட். சூப்பர். ஏன் அப்படின்னு பாருங்க, இங்க பாருங்க ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் சொன்னதுக்கு அதே மாதிரி சொல்றாங்களா, சொன்னதுக்கு அடிஷ்னலா சொல்றாங்களா, இங்க பாருங்க ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் கோரிலேஷன் பிட்வீன் டயட் அண்ட் டயட்டுக்கும் பிரெயின் ஆக்டிவிட்டிக்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்றாங்களா. கிட்ட என்ன சொல்றாங்க, எதை எக்ஸசைஸ் பண்றாங்க, எக்ஸசைஸ் ஃபார் ஓவரால். அப்ப இங்கிட்டு பிரெயின் ஹெல்த் தாங்க சொல்றாங்க, அது கூட சேர்ந்து பிரெயின் ஹெல்த்துக்கு எது வேணும், டயட்டும் வேணும் கூட சேர்ந்து என்ன வேணும், அதனால எந்த வார்த்தை போடுறா, ஆல்சோ போடுற. இது ஈஸியான க்வெஸ்சன். நாவல் எக்ஸ்ப்ளோர்ஸ் தீம் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் பிலாங்கிங். அடுத்தது எட்டு, நாவல் தாங்க ப்ரொஃபவுண்ட் இன்சைட்ஸ் இன்டு த ஹியூமன் கண்டிஷன் ரைட். க்வெஸ்சன் எல்லாம் ஈஸியா இருந்துச்சு இந்த க்வெஸ்சன். மோர் ஓவர் நெக்ஸ்ட், ஜாப் வாஸ் டிமாண்டிங் அண்ட் ரெக்வயர்டு லாங் ஹார்ஸ். பாசிட்டிவா நெகட்டிவா, பாசிட்டிவா நெகட்டிவா, நெகட்டிவ். அடுத்தது
offered a competitive salary and opportunities for career advancement ங்கிறது was it இந்த வார்த்தை guys 10 क्वेश्चन தான் கரெக்ஷன் பார்க்க போறோம் மீதி ஆன்சர் மட்டும் தான் பார்க்க போறோம் இதானே இருக்கு கரெக்ஷன் பார்க்கணுமா கரெக்ஷன் பார்க்கணுமா ஆன்சர் மட்டும் பார்த்தா போதும் இல்ல guys new software update includes enhanced security features it introduces several user friendly interface improvements ஒரே மாதிரி இருக்குது ஹின்ஸ் போடலாமாங்க ஹின்ஸ் போடலாமா ஹின்ஸ் இங்க போடலாமா போடக்கூடாது நல்லா பார்த்து சொல்லுங்க போடவே ரைட்ஸ் போடக்கூடாது இது போடக்கூடாதுங்கிறது முக்கியம் ரைட்ஸ் எது போடலாம் மோர் ஓவர் போட்டுக்கலாம் சிமிலர் ஃபேஷன் வந்துட்டு போட்டா பரவாயில்ல ஆன்சர் எக்ஸாக்ட் ஆன்சர் மோர் ஓவர் கேன்சர் என்ன போடுறது நாவல் எக்ஸ்ப்ளோர் ஸ்ட்ரீம் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் பிலாங்கிங் டுவெல்ஸ் இன்டு தி காம்ப்ளெக்ஸிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன போடுறது ஃபர்தர் மோர் அப்ப இதுவும் பண்ணுது இதுவும் பண்ணுது அப்படின்னு போடுறோம் யா ஃபர்தர் மோர் ரைட்ஸ் டென்னுக்கு அப்புறம் 11 to 20 ஆன்சர் சொல்றேன் பாத்துக்கிடுங்க 11 to 20 இருந்துச்சாவா As a result, as a result, how do you get as a result? How do you get as a result? The theme is explored, but that's why you go there. Twelves into, இல்லையே இருங்க உங்களுக்கு இந்த ஏரியா தான் கன்ஃபியூஸ் ஆகும் நல்லா பாருங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் நெகட்டிவ் இருந்துட்டு சீசன் அண்ட் ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இந்த ஏரியா தான் திருப்பி இங்கே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு இதை கண்டுபிடிக்கிறது நான் ஒரு வழி பார்க்கணும் இப்போ நல்லா பாத்துக்கிடுங்க நான் சொல்றது புரியுதான்னு நல்லா காதல கேட்டுக்கிடுங்க இது இது மாதிரி வருங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ் மோர் ஓவர் போடக்கூடிய நிறைய இடங்கள்ல உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா போடுற மாதிரி தோணும் ரீசன்ட் ரிசல்ட் போடுற இடத்துல மோர் ஓவர் போட முடியாது இந்த மாதிரி இடத்த தான் நீங்க ரீசன்ட் ரிசல்ட்டுக்கு பிக்ஸ் பண்ணணும் எந்த மாதிரி இடம் ரீசன்ட் ரிசல்ட் என்னால போட முடியுது ஆனா என்னால என்ன போட முடியாது மோர் ஓவரோ இல்ல ஃபர்தர் மோரோ இல்ல அடிஷ்னலியோ போட முடியாது அப்படின்னா கண்டிப்பா எதை பிக்ஸ் பண்ணிருங்க கன்ஃபியூஷன் எங்க வரும்னா இது கரெக்டா இருக்கும் கூடவே சேர்ந்து இது வருமா அப்படின்னு டவுட் வரும் அந்த இடங்கள்ல என்ன சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்பர் 11 செகண்ட் ஆப்ஷன் ஃபர்தர் மோர் ஆன்சர் இருக்கும் அதுதான் சொல்றேன் 12A ரீசன்ட் ரிசல்ட் 13 ரொம்ப சப்பையான குவெஸ்டின் என்னது அப்போசிட் பத்து தான் ரொம்ப ரொம்ப ஈஸி கேப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது அது அதான் பிரச்சனை 13 செகண்ட் ஆப்ஷன் 13 தேர்ட் ஆப்ஷன் 14 தேர்ட் ஆப்ஷன் 15 செகண்ட் ஆப்ஷன் 16 செகண்ட் ஆப்ஷன் பி 17 பி 18 ஃபோர்த் ஆப்ஷன் 17 செகண்ட் ஆப்ஷன் மோர் ஓவர் மோர் ஓவர் தான் போட்டிருக்காங்க அவங்க 18 ஃபோர்த் ஆப்ஷன் 19 சி 20 ஃபோர்த் ஆப்ஷன் இருங்க போட்டுக்கிடுங்க
பாருங்க, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறேன், சரியா? ரைட். ஆஸ் எ டாஷ் மெம்பர், பெர்மனன்ட் மெம்பர், ஏசி மாறணும். ஃபர்ஸ்ட் சி ஆரம்பிக்கணும், மூணாவது ஏ வரணும். சி ஆரம்பிச்சு மூணாவது ஏ, பி வருமா? இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர் இன்னாகுரேட்டட் ஆன் சாட்டர்டே, ஆஸ் ஹி அனௌன்ஸ்டு வேர்ல்ட்ஸ் வெல்தியஸ்ட் நேஷன், டிபிஏடி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் டூ டேஷ், லேட்டஸ்ட் அட்டெம்ப்ட் டூ, ஏ இருக்குது பி இருக்குது, லெஜிட்டிமைஸ் டீங்க செட் இன்ன ஸ்டேட்மெண்ட் வரணும். சாரி, இதை மாற்ற முடியாது, அப்படிதானே? டி வரணும், செட் இன் அ ஸ்டேட்மெண்ட் வரணும். டி ஸ்டார்டிங் சி என்டிங், ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் குவெஸ்டின், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ டு எக்ஸசைஸ் தேர் ரிலிஜியன் தட் டு நாட் இன்டர்ஃபியர், பிஏ, ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஹி இஸ் ஏபிள் டு access both. அப்ப ஃபர்ஸ்ட் டி ஆரம்பிக்கும், டி ஆரம்பிச்சு ஒன்னு தான் இருக்குது. as he develops his own sense, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? இதுயே he is able to lay both religious traditions, என்ன அப்படிதானே? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சம்பந்தமே இல்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏக்கு மீனிங் உங்களுக்கு தெரியாது, லே பர்சன் பிரேக் எதுக்கு விடுறது, பிரேக் எதுக்கு விடுறது, உரிமையில இருக்கா? எல்லா பிரேக்லயே லேட்டா தான் வருவீங்களா நீங்க? லே பர்சன் யாரு? சாமியார், அவங்கதான் சரியா? சாதாரண ஆளு, அதாவது நான் சாமியார் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனுஷன் சொல்றதுக்கு இந்த வாசி எந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க? என்ன அர்த்தம்? இவரு சாமியார் கிடையாதுன்னு. சரியா, கிளர்ஜிக்கு ஆப்போசிட் தான் லேபர்ஸ். லே லீடர்ஸ் இருப்பாங்க, லே லீடர்ஸ் தான் யாரு? கோயில்ல சாமியார் கிடையாது இவரு, ஆனா தலைவரா இருப்பாரு, அவங்க தான் லே லீடர்ஸ். போட்டுட்டு போறேங்க, நீங்க கொஞ்சம் வேகமா போட விடுங்க. நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஆக்கிரசி காமிக்கல, அவங்களுக்கு என்ன காமிக்கிறேன், எப்படி அப்ரோச் பண்ணணும்னு காமிக்கிறேன், சரியா? There's been long been a great disparity of power suggests that the imbalance has shifted at least somewhat. A கடைசியா வரும், B first வரும், E D C. Next question, despite two sides have deteriorated. யா, போ மூணாவதா deteriorated வரும், ஏ வரும். மூணாவதா ஏ வச்சு இங்க இருக்கு, இங்க இருக்கு, சி தான் ஸ்டார்டிங். ரெண்டாவது என்ன வரும், சி தான் ஸ்டார்டிங். அப்படின்னா டிஸ்பைட் லாங் ஸ்டாண்டிங் அண்ட் டீப் எக்கனாமிக் டைப்ஸ், பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக் டைப்ஸ், ரெண்டாவதா டி வரும், டிடிஏ. அடுத்தது that it its verdict law that governs, இங்க பாருங்க, the law that ங்கிறது relative pronoun, that governs, ரெண்டாவது governs, b cb போடணும். law that governs cbi will have retrospective effect, cbda, the provision was introduced. அடுத்தது yet amid dash prospects, தெரியல டூ ரீ அஃபர்ம் கிடையாது, டூ ரீ அஃபர்ம் த வேர்ல்ட்ஸ் ஃபேத், டூ டு டூ ப்ராஸ்பரிட்டி. அப்ப ரெண்டாவது டி வரும், நாலாவது பி வரும், ரெண்டாவது டி வரும், நாலாவது பி வரும்.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கவர்மெண்ட் கவுண்டர் 5 டாஷ் ஈஸிங்க சரிக்கா, ஈஸி சீல தான் ஸ்டார்ட் பண்ணணும், சீல ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது an action oriented தெரியல, including a தெரியல தெரியல தெரியல. சிக்கல் ஆகுது, நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேங்க, ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். இந்த ஆண்ட் வருதா, நான் என்ன பண்றேன், 5 கான்கிரீட் போடுறேங்க, 5 கான்கிரீட். இந்த க்வெஸ்சன் எனக்கு சிக்கல் ஆகுது, ட்ரை பண்றேன். 5 கான்கிரீட் அண்ட் ஆக்ஷன் ஓரியன்ட் டெலிவரபிள்ஸ். அப்ப இந்த 5க்கு இது நவுன் கிடையாது, இதுதான் நவுன். டிசி போட்டாச்சு. அடுத்தது பி, இன்க்ளூடிங் அ டயலாக் ஆன் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் போடலாம். பிரிட்ஜ் ரெகுலேட்டரி டைவர்ஜென்சஸ் across countries and a compendium on best practices. இந்த question எப்ப ஈஸி ஆகும் நான் சொல்றேன், இதுக்கு மீனிங் தெரிஞ்சா. ஆன்சர் டிசிபிஏ. இட் கேன் ஒன்லி இட் கேன் ஃபீல் லைக் த டேஷ் ஹேஸ் dropped out of, dropped out கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு, பி செகண்ட் கரெக்ட் மாதிரி இருக்கு, இன்னும் பண்ண முடியாது. அடுத்தது only one of the grandest sporting events, correct, universities involved, எல்லாமே கரெக்டா இருக்குது. நோ ரியரேஜ், 10 க்வெஸ்சன்ல நோ ரியரேஜ்மெண்டே வரல, அப்ப இதுதான் நோ ரியரேஜ்மெண்டா இருக்கும். அப்படின்ட்டு எத்தனை க்வெஸ்சன் கரெக்டா இருந்துச்சு, எத்தனை கரெக்டா இருந்துச்சு, இது மட்டும் தப்பா? இந்த க்வெஸ்சனு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். சரி, இப்போ கையை காமிக்க போற, என்ன பண்ணணும், அதேதான். ஏன் தப்பு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நான் எப்படி அப்ரோச் பண்ணேன், எங்க பண்ண, இதுல என்ன பண்ண, பெர்மனன்ட் மெம்பர் கரெக்டா. அடுத்தது அன்அவுன்ஸ் சொன்னா, அப்ப சியு என்னவோ இருக்கும், ஏயு இருக்கும் சொன்னேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, எதை பாக்கலனா, லீடர்ஸ் சம்மிட்ட அனௌன்ஸும் பண்ணலாம், நாகரேட்டும் பண்ணலாம். சிஏ அப்ப நான் இந்த ஆப்ஷனை போட்ட உடனே நான் என்ன பண்ணிருக்கணும், யோசிச்சு பாக்குறோம். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, நான் என்ன போட்டேன், இனாகிரேட்டடுக்கு அப்புறம் என்ன போட்டேன், ஆக்சுவலா இனாகிரேட்டட் வந்துச்சுன்னு என் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு தெரியும் இனாகிரேட்டட் சாட்டர்டே வராது, என்ன வரும், இனாகிரேட்டட் ஆன் சாட்டர்டேன்னு நினைச்சு நான் கொஸ்டினை மாத்துறேன். கொஸ்டின்ல தப்பு இல்லை, என்கிட்டதான் தப்பு இருந்திருக்கு. நான் இங்க என்ன போட்டுக்கணும், அனௌன்ஸ்டு சாட்டர்டே ஆஸ் தி என்னது இனாகரேட். எத்தனாவது ஆப்ஷன் ஆன்சர், ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் மெம்பர் சி வந்துரும், அடுத்தது சிக்கு அப்புறம் ஏ வரும், ஏக்கு அப்புறம் பி வரும், பிக்கு அப்புறம் பாருங்க, இது இது இப்படி தப்பு விடலாங்க. தப்பு அக்செப்டட், ஏன் அப்படின்னா டி கண்டுபிடிச்சிட்டேன், டி கண்டுபிடிச்சிட்டேன், நடுவில் இருக்கிறதான் பிரச்சனை. மார்க் கொடுப்பாங்களா, இதுக்கும் மார்க் கொடுக்க மாட்டாங்க, அது புரிஞ்சுக்கணும். ஏன் சம்பந்தமே இல்லாம இது போட்டீங்கனாலும் மார்க் கிடையாது, ஆன்சருக்கு பக்கத்துல இருக்க ஆன்சர் போட்டீங்கனாலும் மார்க் கிடையாது. அதனால மார்க் வரல அப்படின்னு வந்து அலுவலகம் இதெல்லாம் இதை தான் நான் காமிப்பேன். ஏன் ஆன்சருக்கு போறதுக்கு முன்னாடி எதுக்கு போகணும், ஆன்சருக்கு பக்கத்துல இருக்க ஆன்சருக்கு போகணும். பரவாயில்ல நடத்தும், எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு நடத்தும், ஆன்சரை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு நடத்தும், சம்பந்தமே இல்லாம தான் போடக்கூடாது. நல்ல வாய்ப்பாக்குறீங்க, நான் போட்டேன்னா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பார்க்க நல்லா இருக்கும், இருக்கும் இருக்கும், நல்லா இருக்கும். பாப்கார்ன் வேணா கையில வாங்கி தரவா, என்ன பண்ணல நம்ம பார்க்கவே இல்லை. நமக்கு நார்மலா இருந்துச்சுனாலே நமக்கு சிக்கலா வரும், இதுல இது வேற மாதிரி இருக்குது. அதனால நம்மால என்ன பண்ணல, டச்சே பண்ணல. இதுல என்ன பண்ணணுங்க, ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. டைரக்ஷன்ஸ் என்னது ராஜா, டைரக்ஷன்ஸ் என்னது, ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிதானே,
ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும். அது எந்த வேர்டு நமக்கு தெரியாது. இன்னொரு நாலு வேர்டை அரேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இதெல்லாம் கஷ்டம், ஐயோ தொட முடியாது அப்படின்னு நினைக்காப்புல. நாலு வாட்டி வழக்கமா பண்றது தாங்க. பாருங்க, டூ பிளஸ் டி ஒன் வரணுமா? ரெண்டாவது இடத்துல என்ன வரணும்? ரெண்டாவது இடத்துல இந்த இடத்துல என்ன வரணுங்க? டி வரும். சரியா? அது தப்பாதான் ஃபர்ஸ்ட் போட போறேன், நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டாவது எனக்கு என்ன வரணும்? டி வரும். ரைட். அப்போ எது இருக்குது? ஆப்ஷன் இருக்கா? செக் பண்ற. லைட்னிங் இஸ் லைக்லி டு ஸ்ட்ரைக் தி சேம் பிளேஸ் ட்வைஸ். ரைட். அடுத்தது, பட் தி நிப்பா வைரஸ் இஸ் அகைன் அவுட் பிரேக் ரெக்கிங் இன் கோடிகோடு. கரெக்டா? கரெக்டா? தப்பாங்க? வராது, வராது. அப்ப சி எங்க வராது? செகண்டா வராது. இங்க வந்தோடனே நம்ம ஆளுக்கு அகடகடகன்னு பிரெயின் ஃபேடு படிச்சோம்ல, அது ஆயிரும், மூளை குழம்பு ஆரம்பிச்சிடும், இன்டர்னல் எரர் 808 இன்டர்னல் எரர்னு அடியும், அப்படியே 10 க்வெஸ்சன் ஸ்கிப் ஆயிடும். பயப்படக்கூடாது. இப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க? சி ரெண்டாவது வர. சரியா? சி ஏன் ரெண்டாவது வராது அப்படின்னா, ரெண்டு பக்கத்துல பக்கத்துல வரும். என்ன தெரியுமா? இஸ் அகைன் ரெக்கிங் ஹேவக். முடிஞ்சு போச்சு. சி போடுற கிட்ட இ போடுற ஹேவக் பியா? சி போடுற இ போடுற பி போடுற சி இ பி. எத்தனை ஆப்ஷன் இருக்கு? எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ரைட். இப்ப எந்த வார்த்தைக்கு பதிலா எதை போடணும்? ஐகிரிக்கு பதிலா என்ன போடணும்? இன்னும் எப்ப ஈஸி ஆகும் நான் சொல்றேன் பாருங்க. லைட்னிங் இஸ் அன்லைக்லி டு ஸ்ட்ரைக் தி சேம் பிளேஸ் ட்வைஸ். இது ஒரு பழமொழி. ஒரே இடத்துல ரெண்டு தடவை லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகாது. சரியா? ரொம்ப முக்கியமான பழமொழிங்க. லைட்னிங் இஸ் அன்லைக்லி டு ஸ்ட்ரைக் தி சேம் பிளேஸ் ட்வைஸ். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுனாலும் சரி, கெட்ட விஷயம் நடக்குதுனாலும் சரி, அது திரும்ப நடக்காது. அது பழமொழிங்க. அதை வந்து அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. சரியா? லைட்னிங் இஸ் அன்லைக்லி டு ஸ்ட்ரைக் தி சேம் பிளேஸ் ட்வைஸ். வாய்ப்பு ஒரு தடவை தாங்க வரும். சரியா? நடக்கக்கூடிய நல்ல விஷயமோ, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்போ ஒரே ஒரு தடவை தான் வரும், ரெண்டாவது தடவை வராது. சரியா? அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்காங்க? அடுத்த வார்த்தை என்னது? ஆனா நிப்பா வைரஸ் இஸ் திருப்பி. லைட்னிங் ரெண்டு தடவை வராது, ஆனா அந்த நிப்பா வைரஸ் எத்தனாவது தடவை வந்துருச்சு? ரெண்டாவது தடவை வந்துருச்சு. அகைன் ரெக்கிங் ஹேவக் இன் கோழிக்கோட் த ஃபோர்த் ஃபோர்த் என்னது? அவுட் பிரேக் வந்துட்டா? லைட்லிக்கு மேல எந்த வார்த்தை போடணும்னா? எந்த வார்த்தை போடணும்? இப்பதான் நம்ம ஆளுக்கு தெரியும் வேர்ட்ஸ் வேப்ப நம்ம எப்படி எது இல்லாம போட்டோம். எது இல்லாம போட்டாங்க? ஆப்ஷன் இல்லாம போட்டிருக்கோமோ போட்டது இல்லையா? க்வெஸ்சன் நான் முன்னாடி பார்க்கல, இப்பதான் போட போறேன். ரைட். வைல் ப்ரோட்டோகால்ஸ் ஃப்ரம் தி பிரையர் அவுட்பிரேக்ஸ். அவுட்பிரேக்ஸ் கரெக்ட்ங்க. ரைட்டா? அவுட்பிரேக்ஸ் கரெக்ட். அப்போ வராது. ரெண்டாவதா என்னது வரும்? டி வரும். அப்ப முத ஆப்ஷன் என்ன போட்டிருக்காங்க? எக்ஸ்பீரியன்சஸ் ஃப்ரம் ப்ரையர் அவுட் பிரேக்ஸ். கரெக்ட் தானே? ஹவ் கிவன் மெடிக்கல் டீம்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? டூல் கிட் ஆஃப்
எதுங்க கொடுத்திருக்காங்க, ப்ரோட்டோகால்ஸ் ரைட், அக்ராஸ் தி செக்டார்ஸ் மேனேஜ்மெண்ட் ஐசோலேஷன். அடுத்தது என்னது, கண்டெய்ன்மெண்ட் போடணுமா இல்ல ரெசிலியன்ஸ் போடணுமா? சரியா, நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதை போட்டு பாக்குறேன், ஃபர்ஸ்ட் இதை போட்டு பாக்குறேன். மேனேஜ்மெண்ட் ஐசோலேஷன் கண்டெய்ன்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட். அடுத்தது கான்ஸ்டன்ட் ரெசிலியன்ஸ் இல்லாம கான்ஸ்டன்ட் என்னது, கான்ஸ்டன்ட் என்னது, விஜில், கான்ஸ்டன்ட் விஜில் கேன் பி த ஒன்லி கார்ட் அகேன்ஸ்ட் சச் அவுட்பிரேக். ஆன்சரா இருக்கிற மாதிரி இருக்கா இல்லாத மாதிரி இருக்கா? ஆன்சரா இருக்கிற மாதிரி இருக்கா இல்லாத மாதிரி இருக்கா? இதுதான் ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் செக்கே பண்ண வேண்டாம், இதனால நம்ம மனசு ஆறுதலுக்காக பண்ணுவோம். பாருங்க எந்த வார்த்தை இருக்கு, மேனேஜ் பண்றது. அடுத்த வார்த்தை என்ன இருக்கு, அடுத்த வார்த்தை என்னது, கண்டெய்ன்மெண்ட் என்ன அர்த்தம், கண்டெய்ன்மெண்ட்னா என்ன அர்த்தம், முடிஞ்சிருச்சு இல்ல, கொஸ்டினே காலி, கொஸ்டினே காலி, கண்டெய்ன்மெண்ட் கொடுக்கலையா, நான் சொல்லி கொடுத்தனா சொல்லி கொடுக்கலையா, சொல்லி கொடுத்தனா சொல்லி கொடுக்கலையா, கண்டெய்ன்மெண்ட் என்னது, ஒரு க்ளோஸ்ட் ஏரியால என்ன பண்றது, அடைக்கிறது. முந்தின வார்த்தை என்னது இருக்குங்க, ஐசோலேஷன் என்னது, தனிமைப்படுத்துறது. அடுத்த வார்த்தை க்ளோஸ்ட் ஏரியால வருமா வராதா கேட்டு பாருங்க. கான்ஸ்டன்ட் என்னது, இந்த மாதிரி அவுட் பிரேக்கு எதிராக ஒரே கார்டு என்னதுதான், கான்ஸ்டன்டா எப்படி இருக்குது ஆன்சர், கண்டிப்பா இதுதான் ஆப்ஷன் தான் ரைட். நான் இப்ப என்ன பண்ணி பார்க்க, மாத்தி பார்க்க, மனசு ஆடுதலுக்கு கண்டெய்ன்மெண்ட்டுக்கு பதிலாக என்ன போட போறீங்க, சரி கண்டெய்ன்மெண்ட்டுக்கு மீனிங் தெரியாது, கண்டெய்ன்மெண்ட்டுக்கு தெரியும்ல, இது கண்டெய்ன்மெண்ட்னா எப்படி இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷன். எந்த வார்த்தை வந்திருக்கு, மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு, ஹேண்ட் போட்டு எந்த வார்த்தை வந்திருக்கு, ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு, இதுக்கு நடுவுல எந்த வார்த்தை போடுறோம், வருமா வராதாங்க ஆன்சர், எத்தனாவது ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எனக்கு ஹேண்ட் ரொம்ப பிடிக்கும், an assurance in the rise kedaiyadu an inflation right appo see da first varum rise of price gains correct maadhiri edukudhu appo a sorry c varudhu c k apuram inga c k apuram b varudhu c k apuram b vachi option illa right appo choli mudichitu appo na enna pananum which shows an easing right appo easing da correct appo e da first அதுல இதா இருக்கா, இதுக்கு எது கண்டுபிடிச்சுக்கிட்டோம் நம்ம, an easing in the rise of price gain போட்டாச்சு, EB வந்துச்சு. அடுத்தது நம் ஜூலை 15 மந்த் ஹை, அடுத்த வார்த்தை EB க்கு அப்புறம் A போடுறாங்க இல்ல C போடுறாங்க, சரியா, A போடுவோமா C போடுவோமா, என்ன பண்ண முடியும் இப்போ, என்ன பண்ண முடியுங்க, இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்ப நான் என்னதான் பண்ணியாகணும், மூணு ஆப்ஷன்ல போய் தான் ஆகணும், மூணு ஆப்ஷன்ல எதை சூஸ் பண்ணணும், மூணு ஆப்ஷன்ல எதை சூஸ் பண்ணணுங்க சொல்லுங்க, chosen easing in the rise of price gains. அடுத்த வார்த்தை EBAD போவா CA போவா CD போவா, சீல தானே எத்தனை ஆப்ஷன் இருக்கு, சீல எத்தனை ஆப்ஷன் இருக்கு, அப்ப அதுல போறேன் டிவி போடுறேன். அடுத்தது சிஏ இன்ஃபிளேஷன் லிட்டில் சிஏ தானே, இன்ஃபிளேஷன் லிட்டில் கம்பேர்ஸ் தட் ரீடெயில் அஷூரன்ஸ் has actually begun to come under control. இது என்ன ஆப்ஷன் ரைட், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் ட்ரை பண்றேன். இன்ஃபிளேஷன் லிட்டில் இங்க பாருங்க, கமா வந்துருச்சுங்க, இங்க கமா வரலினாலும் உங்களுக்கு தெரியணும், இங்க கிளாஸ் முடிஞ்சிட்டு இதுல இருந்து நான் வாசிச்சா போதும்,
இங்க இருந்து வாசிச்சா போதும். டிபிக்கு அப்புறம் எந்த வார்த்தை போடுறேன்? தீ தானே, தீ. ஓகே, இது வேற ஆப்ஷன் அப்படிதானே, இது வேற ஆப்ஷன் விச் ஷோஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரைட். இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்சூரன்ஸ் த ஈசிங் ஆஃப் பிரைஸ் கெயின்ஸ் ரைட் போட்டாச்சு. அடுத்தது raise little inflation that retail provides. வராது வராது. எத்தனை ஆப்ஷன் இருக்கு, எத்தனை ஆப்ஷன் இருக்குங்க? செக் பண்ணியாச்சு, வரல. இதையும் செக் பண்ணியாச்சு, வரல. EBAD ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் போட்டோம் shows and easing in the rise of price gains. அடுத்தது inflation பதில் என்னதோ conflation little provides. ஏதோ தப்பு பண்ணியிருக்கேனா, ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். இருங்க 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 இருங்க, இப்போ இந்த இடத்துல நீங்க பதறக்கூடாது. மூணு ஆப்ஷனையுமே நான் எதை வச்சு எடுத்தேன் அப்படின்னா, எதை வச்சு எடுத்தேன், ஆனை வச்சு எடுத்தேன். ஆனை வச்சு எடுக்க போய் தான் எனக்கு எந்த ஆச்சு, மூணு ஆப்ஷன் இருந்துச்சு. அப்போ இந்த மூணு ஆப்ஷனுமே தப்பா வருதுன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தங்க, ஆனு தான் தப்புன்னு அர்த்தம். இந்த மாதிரி க்வெஸ்சன்ல உங்களுக்கு டைம் ஆகும்போது ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் ஸ்கிப் பண்ணணும், நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்படி மாத்தி சொல்ற, நான் ஸ்கிப் பண்ணக்கூடாது, நீங்க ஸ்கிப் பண்ணிடணும். பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை எடுத்த க்ளூல வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மாத்தி பாக்குறேன். பேஸுக்கு பதிலாக எந்த போடுறேன், பேஸ் போடணும் ரைட். ஃபர்ஸ்ட் ஈ போடணுமா, ஷோஸ் அண்ட் ஈஸிங். அப்ப கரெக்டா தான் எடுத்திருக்கேன், ஈஸிங் is of price gains. அட் தி டீப் போடணுமா, டி என்னது, provides little assurance that retail inflation has actually gone. ஆன்சர் என்னது, போட்ட க்வெஸ்சன்ல இதுதான் உருப்படியான க்வெஸ்சன். ஏன் நம்ம தப்பா போட்டோம், நம்ம என்ன தப்பா போட்டோம், இது எடுத்ததுல எனக்கு தப்பு கிடையாது, நான் எது பிக்ஸ் பண்ணதுல தப்பாயிடுச்சு, மறந்துட்டேன். வரும்போது ஆப்ஜெக்ட் நீங்க யோசிக்க வேண்டாம். சரி, ஆ சரி, சோல் ஐட்டம், சோல் ஐட்டம் போஸ்டிங் அ இயர் ஆன் இயர் டிக்ளைன் இன் பிரைஸ். ஏ வருது, டி வருது, யா ஏ வருது, டி வருது. நேரத்துக்கு ஆப்ஷன்லயே அது இல்ல. ஃபர்ஸ்ட் வேக்னஸ் இன்கிரீஸ் கிடையாதுங்க, யா ஃபர்ஸ்ட் போஸ்டிங் இன்கிரீஸ் கிடையாது, இட்ஸ் ஃபர்ஸ்ட் கிடையாது. இருங்க இருங்க இருங்க, கொஞ்சம்
வேக்னஸ் வராது. கரெக்டா என்ன போடலாம், லாகிங் போடுறாங்க. ரைட், லாகிங் போடுறாங்க. லாகிங் இயர் ஆன் இயர், சிபிக்கு அப்புறம் டி ல போடுறாங்க. இயர் ஆன் இயர் டிக்ளைன் இன் பிரைசஸ், கரெக்டா வருதா? சிபிடி கரெக்டா வந்துருச்சு. அடுத்தது இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் வேக்னஸ்க்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க, சீக்வென்ஷியல் இன்க்ரீஸ். அப்ப ஆன்சர் எதுதான், தேர்ட் ஆப்ஷன். முடிச்சிருவோம் கடைசி க்வெஸ்சனோட. இஸ் ஆல்சோ டாஷ் கைடிங் த இன்வெஸ்டிகேஷன், கைடிங் த இன்வெஸ்டிகேஷன். அப்ப கடைசி என்ன போட்டிருக்கோம், இ போட்டிருக்கோம். இ வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு, ஒரே ஆப்ஷன். ட்ரை பண்ணுவோமா, டி ஃபர்ஸ்ட் த லுக். அடுத்தது வித் மிஸ்டர் நாயுடு பீங் நேம்டு த பிரைம், ஒரு நிமிஷம், பிரைம் ரைசஸ் வராது. ரைட், பிரைம் ரைசஸ் வராது. நீ ஏதானுங்க போட்டிருக்க, இருங்க இருங்க இருங்க. ஓகே, ஃப்ரைட்டுக்கு பதிலாக மாத்தணும், பிரைம் அக்யூஸ்ட் மாத்தணும். கரெக்ட், பிரைம் அக்யூஸ்ட் ஒன்லி ரீசென்ட்லி, சி ஒன்லி ரீசென்ட்லி, சரி ஏன்ன ஒன்லி ரீசென்ட்லி ரைசஸ் த சஸ்பிஷன் ஆஃப் வெதர் பொலிட்டிக்கல் வெண்டண்டா இஸ் ஆல்சோ guiding the investigation. Thanks. டைம் ஆயிடுச்சு, போதும். அடுத்த ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் நாளைக்கு போடுவேன். நாளைக்கு போட்டு முடிச்சுட்டு திருப்பி இந்த அஞ்சு க்வெஸ்சனை நம்ம பார்ப்போம், சரிங்களா? அப்ரோச் அந்த க்வெஸ்சன்ஸுக்கு ஈஸியாக இருந்திருக்கும், இது கஷ்டமாக இருந்திருக்கும். பேசிக்காக என்ன பண்ணணுங்க, இங்கே என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், உங்களுக்கு எங்கே சிக்கல் வருது அப்படின்னா, இஸ் கைடிங் கடைசி என்ன வந்துடும், கடைசியா என்ன வந்துருங்க, இ வந்துடும். கடைசியா இ வந்துடும்னா, கடைசி இ வச்சு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆனா அதுவும் என்னவா ஆன்சரா இல்லாம இருக்கலாம். ஏன்னா என்ன பண்றாங்க, ஒரு வேர்டை என்ன பண்றாங்க, சேஞ்ச் பண்றாங்க. வீட்டுக்கு போயிட்டு, இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நேத்தே பண்ணிருக்கணும். பத்து க்வெஸ்சன் என்ன பண்ணணும், போட்டு பார்த்து, சரியா? நாளைக்கு இதே மாதிரி ஒரு நாளைக்்குள்ளிச்சு